Tina, esa me quiere poderle dar hasta Cali. Mande el tour. Claro, pelea de vengayón. மிளகா போட்டுரு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதுதான் சமைக்கிற பொருள். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையும் தேவைப்படும் எக் ஃப்ரைட் ரைஸ்னால. அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறாங்க. எண்ணெய் எத்தனை ஸ்பூன்மா ஊற்றணும்? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுமா? அடுத்தது கடுகு. வெங்காயம் போட்டாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுறாங்க. கொஞ்சம் உப்பு. அடுத்தது கொஞ்சம் தக்காளி போட்டாங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுட்டு இப்போ நல்லா தக்காளியெலாம் இப்போ வெந்துருச்சு. அதுக்கு நல்லா வதக்கி விட்டுருவாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வணக்கணும். மீடியமான ஹீட்டில் வச்சுருங்க. அப்போ தான் ஸ்மாஷ் ஆக முடியும். அது எல்லாம் நல்லா இப்போ ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்போ நிறைய செய்கிறீங்களா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கம்மியாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போடுறாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டைய உடச்சி உள்ள வச்சு போறாங்க. நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் முட்டையை உடச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றிட்டாங்க. ஒரு முட்டை உள்ளே போட்டுருக்காங்க.
அடுத்து முட்டையை உடைச்சி இப்போ உள்ளே போடுறாங்க. இப்போ மூணாவது முட்டை குழம்பு மாதிரி வந்துட்டு இருக்கு. நல்லா கிளறி விடுறாங்க. பார்த்தீங்கன்னா எக்கு இப்போ கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வர வரைக்கும் முட்டையை வேக வச்சுக்கிட்டே இருங்க. உதிரி உதிரியாக இருக்கணும் முட்டை. எல்லாத்து கூடயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிளறி கிளறி. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்து போடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ்னால எக்கு ஃப்ரைட் ரைஸ்னால ரைஸ் எடுத்து போடுறாங்க. ரைஸை கிளறி இருக்காங்க. வெள்ளை ரைஸ் தெரியாத அளவுக்கு வரைக்கும் கிளறணும். எக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்துச்சு. அடுத்தது ஃப்ரெஷ் கொத்தமல்லி அது கருவேப்பிலை போடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எக் ரைஸ் எக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்தாச்சு. இதே மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.